ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். லாங்னா ரொம்ப லாங் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான். இப்போ நான் அயன் பண்ணுற அயன் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து பானசோனிக் ஓடுது. இந்த மாதிரி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணவங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஒயர்லெஸ், அதாவது கார்ட்லெஸ் அப்படிங்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா திரும்ப எடுத்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அயன் பாக்ஸ். இப்போ புதுசாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா மூவி பார்க்குறதுக்காக தான். ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. ஸோ அந்த சண்டையில் வந்து நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் உன்னை மூவி கூப்பிட்டு போகிறேன், டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க டிக்கெட்டே புக் பண்ணல. நானும் ஒரு லூஸ் பாருங்களேன், டிக்கெட் காப்பி காட்டுங்கன்னு கேட்டிருக்கணும், நானும் அதை கேட்கவே இல்லை. சரி, எனிவே இட்ஸ் ஓகேன்னு போயாச்சு. அங்கே போயிட்டு தான் லைனில் இருந்து டிக்கெட்லாம் புக் பண்ணோம். இங்கேருந்து போகிறச்ச பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 10:20 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஏன்னா மூவி பார்த்தீங்கன்னா 10:50, அதாவது கிட்டத்தட்ட 11 மணிக்கிட்ட தான் படம். எங்களுக்கு தியேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம்தான், இங்கேருந்து இந்த அவென்யூ மால்னு சொல்லுவாங்களா அதில் தான் இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா ஒரு சோலார் சிஸ்டமோட அந்த மாடல் வச்சுருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதை தான் எட்டி பார்த்துட்டு இருந்தோம். யூஸ்வலாக நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலேயே கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு நிலா இருக்கால, அவளை அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல, அதனால தான் டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ நாங்கள் கவுண்டரில் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஃபே இருந்தது, அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னா. நாங்கள் வீட்டில் எதுவுமே சமைக்கல, எதுவும் சாப்பிடவும் செய்யலை, டைம் இல்லைங்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல தானே. ஏன்னா என்னை ரொம்ப கட்டாயப்படுத்திட்டே இருந்தாங்க, நான் வரல வரலன்னு சொல்லி கடைசி ஓரளவுக்கு சமாதானமாகி வந்துட்டேன். அதனால் சாப்பிட டைம் இல்லை. அப்புறம் இங்கே வந்து தான் வாங்கினோம். பேக்கரியில் வந்து என்னென்னா ஒரு டோனட் கேட்டால் பிங்க் டோனட் ஒன்று இருந்தது, அதை வாங்கிட்டு எனக்கு வந்து என்ன வாங்கினேன்னா ஒரு கார்லிக் சீஸ் பன்னு ஏதோ சம்திங் இருந்தது. விலை கொஞ்சம் எல்லாம் இந்த கடையில் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் அதை வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட டைம் இல்லை, அதனால இப்போ இதில் பேக்கில் போட்டு கொண்டு போயிட்டு சினிமா தேட்டருக்குள்ளே தான் வச்சு சாப்பிட்றோம். ஆக்சுவலி அப்படி சாப்பிட்றதுக்கு அளவு கிடையாது, பட் ஆனால் என்ன பண்ணேன், வேறு டைம் இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசி வேறு எடுத்துதா, அதனால அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்தது, சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. உள்ளே வந்து உட்காந்ததும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிட்ஸ் யூடியூபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நிலாக்கு தான் வீடியோஸ் போட்டு கொடுத்தேன். ஏன்னா இல்லைன்னா நம்மளை படம் பார்க்க விட மாட்டா. இப்போ நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 1. ஆக்சுவலி ஸ்க்ரீன் 1 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, 5 அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் வேரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நாங்கள் எப்போவுமே படம் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு லேட்டாக தான் வருவோம். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில, கடவுள் கிருபியால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். படம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் கதையை வந்து கணிக்கவே முடியல, என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் சம்மந்த இல்லாமல் இருந்தது ஒன்றுக்கொன்று, ஒரு எந்த தொடர்புமே இல்லாமல் இருந்தது, நம்மளால் கனெக்ட் பண்ணவே முடியல கதையை, அப்படி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே கண்ணீரே வர மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லணும். நிறைய பேர் அழுதுருப்பாங்க, ஆனால் எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இருட்டாக வேறு இருந்ததா கண்டிப்பாக, அதனால் சரி நம்ம அழுதது யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி என்னோடய ஃபீலிங்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மணி, அதாவது 1:45 போல் இருக்கும். பார்க்கிங்லாம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. நல்லா எனக்கு இந்த மாதிரி சினிமா முடிச்சுட்டு நைட்டு இந்த மாதிரி போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஒரு ஃபீலே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக தான் வருவோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா நிலாவும் முடிச்சிருந்தானே அவளையும் கூப்பிட்டு வந்தாச்சு.